குருச்சரணம். இதற்கு பார்த்துட்ருக்க எல்லா அறிவான செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீண்டு ஆயுளோட நல்லா வாழணும் அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறேன்னா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன? அபண்டன்ஸ். அதாவது எனக்கு தேவைங்கிறது வந்து 100 ரூபா, அந்த 100 ரூபா கிடைக்கிறது அபண்டன்ஸ் கிடையாது. அந்த 100க்கு என்கிட்ட 10,000 ரூபா கிடைக்குதுல்ல, அதுதான் அபண்டன்ஸ். புரிஞ்சாக்கணுங்களா? அபண்டன்ஸ்னால் எதுவுமே தங்கு தடை இல்லாமல் நிறைவாக இருக்கிறது வந்து அபண்டன்ஸ். அதுக்கு இன்றைக்கி முக்கியமானது ஒன்று எனர்ஜினஸ்ட்டை கிடச்சிருக்கு. அது என்னென்னா அந்த அபண்டன்ஸ் ஆயில். இது எதுக்கு அப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி விளக்கேற்றுறப்ப நீங்கள் அந்த விளக்கு தெரி நுனியில் இதை எடுத்துட்டீங்க, இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஆயில் வரும். அந்த ஆயிலை அந்த நுனியில் இப்போ தடைய விட்டுறணும். விளக்கேற்றுறப்ப அந்த பஞ்சு திரியில் ஏற்றி விட்டுறணும், நம்பர் 1. அப்புறம் வெளியில் போகிறப்ப உங்கள் கையில் அப்படி தடவிட்டு ஒரு தடவை மோந்திங்கனாலும் போடணும், இல்லை சும்மா தடவுனாலே போகிறோம். அது சும்மா தடவிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம். இது அபண்டன்ஸ்க்கு தடவலாம், இங்கே தடவலாம், இங்கே தடவலாம், எங்கே வேணுமாலும் நீங்கள் தடவிக்கலாம். இது அபண்டன்ஸ்க்கு. அடுத்தது நீங்கள் வந்து ரூபா நோட்டெலாம் வச்சுருப்பீங்க உங்கள் பர்ஸ், அதில் அதே மாதிரி லேசாக எடுத்து தடவிக்கணும். நம்ம ஹேண்ட்பேக்கில் லேசாக தடவிக்கணும். ஏன்னா இது அபண்டன்ஸை கொடுக்குற எனர்ஜி இருக்குது, சக்தியை பரப்புகிற ஒரு இது. அதனுடைய வைப்ரேஷன் உங்களால் அளக்க முடியாது. அது வந்து எத்தனை ஆயிரம் கம்பைனானது இது ஒன்று, சும்மா வரல. இது புரிஞ்சக்கணுங்களா? இந்த அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுறீங்க, எனக்கு இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை 7 மடிப்பாக மடித்து அதில் இந்த அபண்டன்ஸ் ஆயில தடவிடுறீங்க. புரிஞ்சுதா? லேசாக அப்படி தடவி விட்டுட்டிங்கனாலே போகிறோம், அதில் கிடைக்கும் நிறையா பணம் வரும். வந்துக்கிட்டும் இருக்குது, யோசிச்சு பண்ணி பாருங்கள். புரிஞ்சிச்சா? அது மட்டுமல்ல, இப்போ அபண்டன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ப்ரே இந்த இருக்குது, இந்த வாட்டரில் வந்து ஸ்ப்ரே எப்படி வீட்டுக்கு எப்படி அடிச்சு விட்டிங்கன்னா போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு தரமே போகிறோம் இல்லை? அதாவது உங்கள் பணம் இருக்கிற இடத்த பண்ணுங்க, போகிறோம். எல்லா இடமும் அடிக்கிறோமாப்பில் வாங்க முடியுங்க, எல்லா இடத்தையும் அடிச்சு விடலாம், தவறும் இல்லை. அடுத்தது வந்து உங்களுடைய விஷயம் நடக்கிறதுக்குன்னே இல்லை பாஸ் ஃப்ளவர் இருக்குது, இதை வந்து காலையில் 2 நைட்டில் 2 பில்லு போட்டுக்கணும். போட்டுக்கிட்டால் அது கிடைக்குது. நிறையா பேர் சொன்னாங்கம்மா நல்லா வருதுமா பணம் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணி பாருங்கள். லாக்டவுன் பில்லில் கண்ணு அடிச்சிட்டோம்மா 40 லட்சத்தை அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இந்த நான் விவரமாக கேட்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைனாலும் கேட்குறதில்ல. அப்புறம் எனர்ஜி பவுடர்னு ஒன்று இருக்குது, இதை வந்து வீடு துடைக்கிறப்ப ஒரு சிட்டியை போட்டு தொடச்சா போகிறோம். ரொம்பலாம் போடக்கூடாது, ஒரு சிட்டியை எடுத்து போட்டுட்டு வீடு தொடச்சிக்கலாம். கார்ட்ஸ் இருக்குது, ஹார்ஸ், பென்டகல்ஸ், அப்புறம் கப்பு. இந்த கார்டெல்லாம் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஹேண்ட்பேக்கில் வச்சுப்போம், ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்குவோம். லேப்டரைட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோனு, அது வந்து அபண்டன்ஸ்க்காகவே இருக்குது. அதில் இந்த ஆயில் தடவி நீங்கள் வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? இந்த ஆயிலை நீங்கள் பணம் அப்படின்னு எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கெல்லாம் நீங்கள் தடவி வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல, இப்போ குபேர பூஜை பண்ணுறீங்க, குபேர பூஜை பண்ணுறப்ப அவங்களுக்கு போடுற பூவில் இதை தடவி போட்டுடலாம். அந்த மாலையோ பூவோ அல்லது இதை தடவி போடலாம். அதுக்கப்புறம் குபேர பாதத்தில் கொஞ்சம் கூட தடவி விட்டுருங்க, தப்பு இல்லை. புரிஞ்சுதா? குபேர பாதத்தில் தடவிடுங்க. குபேர யந்திரா இருக்குது, குபேர யந்திரா பார்த்திங்கன்னா அது இங்கே எனர்ஜினஸ்டில் ஸ்பெஷல் யந்திரா கிடைக்குது. இதுதான் குபேர யந்திரா. இதை அப்படியே கூப்பிட்டுனிங்கன்னா என்ன வரும்னா 72 வரும். எந்த பக்கம் கூப்பிட்டாலும் அது வரும். அதை கூப்பிட்டிங்கன்னா 9 வரும் இல்லையா? அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல் யந்திரா. வித் பவர்ஃபுல் என்னது, வுட்டில் பண்ணது. அது என்ன வுட்டுங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சாக்கணுங்களா? இது மாதிரி இந்த இது வந்து என்னது, குபேர யந்திரா. இந்த ஃபுட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே உங்களோடது எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்னோடய விஷயம் எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு இந்த பாருங்கள், இப்படி 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 தடவிட்டேன், அவ்வளோதான், பவர் ஆகி போச்சு. புரிஞ்சுதா? இதை தடவிட்டு இதில் நான் என்னுடைய விஷயம் எழுதிட்டு அதுக்கு அடியில் வச்சு அதுக்கு தடவுவேன். தடவிட்டு அதுக்கு அடியில் மேலே தூக்கிந்து குபேர யந்திரா வச்சிடலாம். இல்லை வச்சுட்டு 6 சாதாரண 1 ரூபா காயினை கூட இதில் வைக்கலாம். இல்லை காப்பர் காயின், குபேர காயின் கிடச்சின்னா அதை 6 வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன வேண்டிட்டாலும் நடக்கும். அது மேல ஒரு கிரிட் வச்சுருங்க. எப்படி கிரிட்டு? 6 ஸ்டோன் வாங்கி கிரிட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 6 ஸ்டோனை இதை சுற்றி வச்சு எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த 6 ஸ்டோனை சுற்றி வச்சுட்டு உங்களோட இதை அந்த பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இந்திராவை வச்சு அதுக்கு மேலே இதை தடவி வச்சிட்டிங்கன்னா அதுவே நடக்கும். புரிஞ்சா? ஈவன் இதுக்கு மேலே நல்லா வந்து கிறிஸ்டல் லேம்ப் இருக்குது இல்லையா, ஜேடு லேம்ப் இருக்குது இல்லையா, அதையும் இது மேலே வச்சு நீங்கள் எரிய விடலாம் கிறிஸ்டல் லேம்பை. இந்த மாதிரி நிறையா மெத்தட் நீங்களாவே இன்வென்ட் பண்ணணும். ஓரளவுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம், அதுக்கப்புறம் நீங்களாவே அதை ப்ராடன் பண்ணிக்கணும். இதை பண்ணிக்கலாமே, அது லேட்டரல் திங்கிங்னு சொல்லுவாங்க. இதை இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணிக்கணும். புரிஞ்சாக்கணுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கணும். இன்னொன்று,
இதுக்கு ரொம்ப பவர் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு உண்டான காயத்ரியை சொல்லணும். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ணவராய தேமகி தன்னோ குபேர பிரசோதயாத். நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நல்லது. நாங்கள்லாம் வருஷ கணக்காக அதை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆண்டவ முனியத்தில் அது குபேரத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அல்ல அந்த மாதிரி புரிஞ்சாக்கணுங்களா? இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பழகணும். முக்கியமாக இந்த ஆயில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி ஷுட் ஹாவ் ஒன் அட் தேர் ஹவுஸ். புரிஞ்சா? உங்கள் பீரோலே தடவி விட்டுருங்க. மாதத்துக்கு ஒரு கம்பிட்டு உங்கள் பழ வைக்கிற இடத்துல தடவிக்கோங்க. அவ்வளோ தானே, அது என்ன கஷ்டங்கன்னுங்களா? இல்லை, ஏன்னா இட்ஸ் க்ரியேட்டிங் தட் வைப்ரேஷன். நீங்கள் முடிச்சுக்கிறோம். அதாவது எனக்கு இது, அதாவது நீங்கள் என்ன தேவையோ அதுக்குண்டான வைப்ரேஷனை கொடுக்கணும். அதுக்குண்டான அலைவரிசையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். புரிஞ்சிச்சா? இதனால தான் அப்படி வந்துருமா, அப்படியா, இப்படியா கேள்வி கட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அதை பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். புரிஞ்சிச்சா? உங்கள் உடம்பு எடுத்துக்கல, சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது எடுத்துக்கல, பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்குது, அதை எடுத்துக்குது, என்ன உங்களுக்கு ஃபேட் வேணுமோ எடுத்துக்குது, அப்புறம் என்னென்ன வேணுமோ ப்ரோட்டீன் எடுத்துக்குது, எல்லாம் எடுத்துக்கலையா? நீங்கள் தனியாக ப்ரோட்டீனும் சாப்பிட்றது இல்லை, ஃபேட்டும் சாப்பிட்றது இல்லைல்ல, அது மாதிரி தான் இதுவும். புரிஞ்சா கணுங்களா? நமக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கும். நம்ம உடம்புலேயே நமக்கு தெரியாது எம்புட்டோ இருக்குது. அதில் இந்த உலக பிரபஞ்சத்தில் எவ்வளவோ இருக்குது. அதில் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். புரிஞ்சாக்கணுங்களா? இதான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நிறையா பணம் வந்தோடனே அம்மா கூப்பிடுங்க, சொல்லுங்கள், போதும், நான் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட. சரிதானா? ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் செல்லங்களா, பாய்.